தொடர்ந்து விரைவு செய்திகள். மாநகராட்சிகளில் இயங்கும் அரசு பள்ளிகளுக்கு 5000-க்கும் மேற்பட்ட புத்தகங்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று வழங்கினார். சால்வைகள் பூங்கொத்துகளுக்கு பதிலாக புத்தகங்களை வழங்க வேண்டும் என்ற நடைமுறையில் அமைச்சருக்கு வழங்கப்பட்ட புத்தகங்கள் மாநகராட்சி பள்ளிகளில் செயல்பட்டு வரும் நூலகங்களுக்கு வழங்கப்பட்டது. இதனை அமைச்சர் மாநகராட்சி மேயர் பிரியாவிடம் வழங்கினார். அப்போது மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி வரையிலான கிழக்கு கடற்கரையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடற்கரையில் பல்வேறு காரணங்களால் கடல் அரிப்பு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி மீனவர் நல சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. கடல் அரிப்பை தடுப்பதற்கான திட்டத்தை அமல்படுத்தும்படி தேசிய பசுமை தீர்ப்பாயம் மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவு பிறப்பித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட பொறுப்பு தலைமை நீதிபதிகள் ராஜா மற்றும் கிருஷ்ணகுமார் அடங்கிய அமர்வு வழக்கு குறித்து 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நேபாளத்தில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கு மேற்பார்வையாளராக அழைக்கப்பட்டுள்ளார். வரும் 20ஆம் தேதி நேபாளத்தில் 275 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்திற்கும் 550 இடங்களை கொண்ட மாகாண சட்டப்பேரவைகளுக்கும் 7 மாகாண சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. இதில் அந்நாட்டு தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ராஜீவ்குமார் நாளை முதல் 22ஆம் தேதி வரை காத்மாண்டு முதல் பல்வேறு இடங்களில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை பார்வையிட உள்ளார். குஜராத் சட்டப்பேரவையின் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாளாகும். அம்மாநிலத்தின் முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு இன்று கடைசி நாளாகும். முதல் கட்ட தேர்தலில் 999 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அம்மாநில தேர்தல் ஆணையம் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கேரள மாநிலம் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக இன்று முதல் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை, திருச்சி, மதுரை, புதுச்சேரி, கடலூர் ஆகிய இடங்களிலிருந்து பம்பைக்கு அதிநவீன சொகுசு மிதவை பேருந்துகளும் குளிர்சாதனமில்லா இருக்கை மற்றும் படுக்கை வசதியுள்ள சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. இந்த சிறப்பு பேருந்துகளுக்கு ஆன்லைன் மூலமும் இணையதளங்கள் மூலமாகவும் 1 மாத காலத்திற்கு முன்னதாக முன்பதிவு செய்து கொள்ளும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. Thank you.